ஹே காய்ஸ், பைத்தங்காயம் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி இன்றைக்கு பார்ப்போம். ஒரு மேசக்கரண்டி தேங்காய் எண்ணெயில் கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் வடித்த பிறகு ஒரு வெங்காயம், மூன்று பச்சை மிளகாய் சேர்த்து சட்டையை பண்ணிவிட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்து பிரட்டிட்டு ஒரு தக்காளி பழத்தை நல்லா பியூரியாக அரைச்சி சேர்க்கணும். அதோட கால் கப் தண்ணி, 100 கிராம் பைத்தங்காய், அதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு மேசக்கரண்டி யாழ்ப்பாணத்து கறித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதோட சின்ன ஃப்ளேவருக்கா வண்டி குடமிளகாய் சேர்க்கிறேன். விருப்பம் இல்லாட்டி சேர்க்காம விடலாம். மரக்கறி எல்லாம் வெந்த பிறகு கால் கப் முதலாம் பால், அதுவும் நல்லா கொதிச்ச பிறகு ஒரு காம்பு கருவேப்பிலை, இதில் தாளிப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கு ஒரு மேசக்கரண்டி தேங்காய் எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா இருக்கும். அதோட மூன்று காஞ்ச மிளகாய், இது நல்லா வெந்த பிறகு பொறிஞ்ச பிறகு ஒரு காம்பு கருவேப்பிலை, இவ்வளவு தாளிச்சுட்டு இந்த தேங்காய் எண்ணெய் வாசனைக்கே சூப்பராக இருக்கும் கறி. இந்த தாளிப்பு அப்படியே கறியில் சேர்த்துட்டு ஒரு பிரட்டு பிரட்டிட்டு உங்கள்ட்ட குத்தரிசி சோறு இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், அப்படி இல்லைனா வெள்ளப்பச்சை அரிசி சோறு கொஞ்சம் குழஞ்சிருந்தா நல்ல டேஸ்டாக இருக்கும். வெஜிடேரியனில் இப்படி ஒரு காம்போ அந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அண்டர் தென் டேக் கேர், பை, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.